சட்டம் ஒழுங்கு சீரழிவை ஏற்படுத்தும் மதுக்கடைகளில் எண்ணிக்கையை படிப்படியாக குறைத்திட தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாஜக மூத்த தலைவர் இல கணேசன் தெரிவித்துள்ளார். தஞ்சை மாவட்டம் கும்பகோணத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்துள்ளார். காவிரி நதிநீர் உரிமை குறித்து தமிழக அரசு மேற்கொள்ளும் அனைத்து நடவடிக்கைகளுக்கும் தமிழக பாஜக ஆதரவு அளிக்கும் என்று அவர் கூறினார். காவிரியில் வெள்ளம் வரும் காலங்களில் உபரிநீர் கடலில் சென்று வீணாகாமல் இருக்க அனைத்து நீர்நிலைகளையும் ஆழப்படுத்த வேண்டும் என்று இல கணேசன் வலியுறுத்தியுள்ளார். ஆற்றில் மணல் அள்ள அரசு அனுமதி அளித்ததால் காவிரி காயப்பட்டு கிடப்பதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். கர்நாடகத்தின் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் மேற்கு தொடர்ச்சி மலையிலேயே ஏறத்தாழ 2000 மேற்பட்ட டிஎம்சி தண்ணீர் கடலில் கலந்து வீணாக போகிறது. அதை நாம ஒரு நீர் விசை மூலமாக உந்து சக்தி மூலமாக அதை பம்ப் செய்து கொண்டு வந்தால் தமிழகத்துக்கு ஒரு 1000 டிஎம்சி வரையில் கூட தண்ணீர் பெற முடியும். இது எந்த வகையிலும் கர்நாடகத்துக்கு பாதிப்பு ஏற்படுத்தாது என்ற ஒரு கருத்தை இப்போது என்னை சந்தித்த இந்த பகுதி சார்ந்த விவசாயிகள் ஒரு மனுவாக தந்திருக்கிறார்கள். இது குறித்தும் கூட பரிசீலிக்க சொல்லி நான் மத்திய அரசாங்கத்திற்கு கடிதம் எழுதுவதாக நான் இருக்கின்றேன். கர்நாடக பகுதியில் உள்ள மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியில் ஆண்டுதோறும் 2000 டிஎம்சி தண்ணீர் வீணாக கடலில் கலப்பதை சுட்டிக்காட்டிய அவர், நீர்விசை உந்து சக்தி மூலம் திருப்பினால் தமிழகத்திற்கு 1000 டிஎம்சி தண்ணீர் கிடைக்கும் என்றும் தெரிவித்தார். இது எந்த வகையிலும் கர்நாடகாவிற்கு பாதிப்பு ஏற்படாது என்பதால் இது குறித்து மத்திய அரசுக்கு கடிதம் எழுதி பரிசீலனை செய்ய முயற்சிக்க வேண்டும் என்று இல கணேசன் வலியுறுத்தியுள்ளார்.